ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாலேஜ் பெல். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடல் புழுக்கள், குடல் பூச்சிகள் எப்படி வந்து இயற்கையாகவே வீட்டில் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். பொதுவாகவே குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி, இந்த குடல் புழுக்கள் வந்து ரொம்பவே ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கும். நான் சொல்கிற இந்த ஒரு சில மெத்தட்ஸ்லாம் வந்து நீங்கள் 100% ட்ரை பண்ணலாம். அது எல்லாமே வந்து ரொம்ப சேஃப் தான். இது எதனால வருது, என்ன காரணம் அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே இந்த பூச்சி கடிங்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் அதிகமாகவே இருக்கும். அதனால ஒரு வருடங்களுக்கு நீங்கள் 2 வாட்டி வந்து இதுக்கான மருந்து எடுக்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. அதாவது 2 வாட்டினா 6 மாதங்களுக்கு 1 வாட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். 6 மாதங்களுக்கு 1 வாட்டி தொடர்ச்சியாக 3 நாளைக்கு எடுக்கணும். இந்த குடல் புழுக்கள் வரத்துக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். மொதல் வந்து இனிப்பு சாப்பிட்றது. அளவுக்கு அதிகமான இனிப்பு சாப்பிட்றப்ப குடலில் ஒரு வகையான பாக்டீரியா தொற்றுக்கள் அதிகமாகுது. அதனாலையும் உங்களுக்கு இந்த குடல் புழுக்கள் வரலாம். உடல் சுத்தம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் சாப்பிட்ற எல்லா உணவுகளுமே உங்கள் கை விரல்கள் மூலமாக தான் உங்கள் வயிற்றுக்குள்ளே போகுது. அதனால உங்கள் கைகள் எல்லாத்தையும் கழுவிக்கிறது ரொம்ப நல்லது. இது மாதிரி வயிற்றில் பூச்சி தொல்லை வராமல் இருக்கணும்னா நீங்கள் சாப்பிட்ற உணவு ரொம்பவே சுத்தமாக இருக்கணும். குறிப்பாக காய்கறிகளும் பழங்களையும் வந்து கழுவிட்டு சுத்தம் பண்ணி சாப்பிடணும். இது மாதிரி பூச்சி தொந்தரவு வராமல் இருக்கணும்னா இந்த குடல் புழு தொந்தரவு உங்களை விட்டு அகண்டு போகணும்னா கை நகங்களை ரொம்பவே சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா நகங்கள் மூலமாக தான் வயிற்றுக்குள்ள புழுக்கள் அதிகமாக வந்து உருவாகுது. இப்போ இந்த குடல் புழுக்களுக்கான இயற்கை வைத்தியம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வீட்டிலேயே இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இது பெரியவங்களும் சரி குழந்தைகளும் சரி கண்டிப்பாக 6 மாதங்களுக்கு 1 வாட்டி பயன்படுத்துறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். பூசணி விதைகளை அரைச்சு பொடியாக எடுத்துக்கோங்க. கூடவே தேனும் எடுத்துக்கோங்க. பெரியவங்களா இருந்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் பூசணி விதை பொடியோட 1 டேபிள்ஸ்பூன் தேன் கலந்து தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்றுல இருக்க குடல் புழுக்கள் எல்லாமே போகும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளாக இருந்தால் நீங்கள் 1/4 டேபிள்ஸ்பூன் கொடுக்கலாம். அதாவது 1/4 டேபிள்ஸ்பூன் இந்த பூசணி விதை பொடியோட 1/4 டேபிள்ஸ்பூன் தேன் கலந்து தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த வயிற்று புழுக்கள் எல்லாமே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அன்னாச்சி பழத்தை தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தீங்கனாலும் இந்த குடல் புழுக்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதை நீங்கள் குழந்தைகளுக்கு 1-2 துண்டு அளவில் கொடுக்கலாம். வேப்பம் பூவை காய வச்சு அரைச்சு பொடியாக்கி எடுத்துக்கோங்க. இந்த பொடியோட கொஞ்சமாக பனை வெல்லம் சேர்த்து அதை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பூச்சி தொந்தரவு எல்லாமே போயிடும். இப்போ சிட்டி சைடில் இயற்கையாகவே வேப்பம் பூ கிடைக்கலைன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் வேப்பம் பூ வந்து காய வச்சே விற்பாங்க. அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ண உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா வேப்பம் பூவில் நீங்கள் ரசம் வச்சு சாப்பிடலாம். மாதுளை பழம் சாப்பிடலாம். பொதுவாகவே மாதுளை பழத்தில் குடலில் இருக்க புழுக்கள் எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால நீங்கள் தொடர்ச்சியாக 3-4 நாட்களுக்கு காலையில் வெறும் வயிற்றில் மாதுளை பழம் சாப்பிட்டு வரலாம். இந்த பூச்சி புழுக்கள் எல்லாமே முட்டையிடுறது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மலம் கழிக்கிற ஆசன வாய் பகுதியில் தான் முட்டையிடுறாங்க. அதனால குழந்தைகள் வந்து அந்த இடத்துல சொரிஞ்சிட்டு உடனே கை கழுவாமல் வாயில் வைக்கிறப்ப உங்களுக்கு பூச்சி வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகுது. அதனால குழந்தைகளை முடிஞ்ச வரைக்கும் ஆசன வாய் பகுதியை தொட விடாமல் பார்த்துக்கோங்க. இந்த பூச்சி தொந்தரவுக்கு மெடிக்கலில் என்ன மாதிரி மருந்து வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா ஆல்பெண்டசோல் அப்படிங்கிற மருந்து வந்து பூச்சி தொந்தரவுக்காகவே கொடுப்பாங்க. அந்த மருந்தை நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். உங்களுக்கு பூச்சி தொந்தரவு வராமல் தடுக்கணும்னா வேப்பங்குச்சினால பல் விளக்கலாம். இயற்கையாகவே வேப்பங்குச்சியில் பார்த்தீங்கன்னா கிருமி நாசி அதிகமாகவே இருக்குது. அப்படி நீங்கள் பல் துலக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வயிற்றில் இருக்க குடல் பூச்சிகள் எல்லாமே சாவறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மிளகு பால் வாரத்தில் 3 வாட்டி கண்டிப்பாக குடிக்கலாம். ஏன்னா மிளகுக்கு என்றைக்குமே இயற்கையாக வயிற்றில் இருக்க புழுக்களை அழிக்கக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது. குப்பை மேனியும் பூண்டையும் வந்து அரைச்சு சாறு எடுத்துக்கோங்க. இந்த சாறை குழந்தைகளுக்கு 1/2 டேபிள்ஸ்பூனும் பெரியவங்களாக இருந்தால் 3 டேபிள்ஸ்பூனும் தொடர்ச்சியாக 3 நாளைக்கு குடிச்சிங்கன்னா வயிற்றில் இருக்க குடல் புழுக்கள் எல்லாமே செத்து போயிடும்.
நான் சொன்ன இந்த இயற்கை வைத்தியங்கள் எல்லாமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா குடல் புழுக்கள் இருந்தா உங்களுக்கு அகண்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். குழந்தைகளுக்கும் இதை நீங்க கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், பாய் ஃப்ரம் சஹானா. பாய்.